Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. Leve, leve, leve Palestina. Leve, leve, leve Palestina. Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. இப்போது மூன்றாவது காரணமான டி-ஷர்ட் அணிவதற்கு அச்சம் என்பதை பார்ப்போம். நமது ஆசீவக சமயத்தையும் கடவுளரின் விஞ்ஞான தொழில்நுட்பங்களையும் அழித்தவன் நமது எதிரி என்பதால் இதை அணிந்தால் அவர்களின் மூலமாக உங்களுக்கு ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்சம்தானே. அதற்கு சத்திய யுகத்தில் வாய்ப்பில்லை என்றாலும் இந்த அச்ச உணர்வை நீங்கள் வெல்ல வேண்டுமானால் சில அப்பட்டமான உண்மைகளை நீங்கள் அறிய வேண்டும். கடந்த 4 ஆண்டுகளாகத்தான் யூதர்கள் பற்றி இதுவரை உலகம் கண்டிராத செய்திகளை எனது ஆய்வுகள் வெளிப்படுத்தின. 1918 முடிந்த முதலாம் உலகப் போர் 7500 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த இராமாயணப் போரின் ரிப்பீட் தான் என்று ஏற்கனவே நிறுவினேனல்லவா? அதாவது ராமனை 7500 ஆண்டுகளுக்கு முன்பு இராமாயணப் போரில் கொன்றதற்கு இன்றுள்ள உலக மக்களை யூதன் பழிவாங்கிய நிகழ்வுதான் முதலாம் உலகப் போர். முதலாம் உலகப் போருக்கான இந்த உண்மை காரணத்தை கண்டது நான் ஒருவர் மட்டும்தான். இதை ஏன் நான் இங்கு குறிப்பிடுகிறேன் என்ற காரணத்தை இந்த விடியத் தொகுப்பின் 3ஆம் பாகம் உங்களுக்கு உணர்த்தும். அந்த முதலாம் உலகப் போரில் 4 கோடி வீரர்கள் மாண்டனர். அதைவிட பன்மடங்கு எண்ணிக்கையில் வீரர்கள் உடல் ஊனமுற்று தமது எஞ்சிய நீண்ட வாழ்க்கையை வாழ்ந்து மாண்டனர். 2009 முடிந்த ஈழப்போர் இலங்கையின் 2ஆம் இராமாயணப் போர்தான். அந்த 2ஆம் இராமாயணப் போரில் ஈழம் சிறிய நிலம் என்பதால் போரில் பங்கேற்காத மக்கள் உட்பட 200,000 பேர் கொல்லப்பட்டனர். ராமனுக்கு 100,000, லட்சுமணனுக்கு 100,000. இதுபோன்ற இராமாயண ரிப்பீட்டுகளை இந்த உலகம் உள்ளவரை கொடிய மன நோயாளிகளான யூதர்கள் திரும்ப திரும்ப நிகழ்த்தி மகிழ்வார்கள். 1945 முடிந்த 2ஆம் உலகப் போர் 5100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சகுனியின் மகாபாரத போரின் ரிப்பீட்டு தான் என்றும் நான் ஏற்கனவே நிறுவியுள்ளேன். இதில் 8 கோடி பேர் மாண்டனர். இதைவிட பன்மடங்கு எண்ணிக்கையில் வீரர்கள் உடல் ஊனமற்று தமது எஞ்சிய முழு வாழ்க்கையையும் வாழ்ந்து மாண்டனர். மகாபாரத போரில் சகுனி கிருஷ்ணனின் அணுவிஞ்ஞானத்தை கை கொண்டு அணுகுண்டு போட்டதை இன்றைய சகுனியாகிய ஒப்பன்ஹீமர் கிருஷ்ணனின் அணுவிஞ்ஞானத்தை திருடி அணுகுண்டு செய்து ஜப்பானின் மீது வீசி ரிப்பீட் செய்திருந்தான். 2ஆம் இராமாயணத்தை ஈழத்தில் 2009 நிகழ்த்தியது போல 2ஆம் மகாபாரதத்தை தென்தமிழகத்தில் நிகழ்த்தும் அங்கமாகத்தான் குமரிக்கண்டத்தை குறிக்கும்படி பெயரிடப்பட்ட கூடங்குளத்தில் சகுனியை குறிக்கும்படி ஒவ்வொன்றும் 1000 மெகாவாட் திறன் கொண்ட 6 அணு உலைகளை கட்டியுள்ளான் இந்திய பிராமணன். அதாவது தென்தமிழகத்தில் அணுகுண்டு வெடிப்பதற்கு பதிலாக இந்த அணு உலைகளை விபத்தால் வெடித்தது போல சித்தரித்து வெடிக்க வைத்து 2ஆம் மகாபாரதப் போரை நிகழ்த்தி குமரிக்கண்டம் அழிந்ததைப் போன்ற ஒரு அழிவை தென்தமிழகத்தில் நிகழ்த்த திட்டமிட்டிருந்தான் பிராமணன். இந்த சதியை நான் அம்பலப்படுத்தியதால் அவனால் தமிழகத்தில் 2ஆம் மகாபாரதப் போரை நிகழ்த்த இயலவில்லை. இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்த யூதன் அதற்கு பதிலாகத்தான் மகாபாரதப் போரில் இங்கு அழிந்திருக்க வேண்டிய பொதிகைமலை குருகுலத்திற்கு பதிலாக தமிழகத்தின் மிரர் சைட் ஆன பாலஸ்தீனத்தில் குருகுலத்தை குறிக்கும்படி ஆசான், சாசான், காசான், காசா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள பாலஸ்தீனத்தின் தென்மேற்கு பகுதியான காசாவில் அங்குள்ள குழந்தைகளைக் கொன்று 2ஆம் மகாபாரதப் போரை நிகழ்த்தி கொண்டுள்ளான் யூதன். அடுத்து 1700 ஆண்டுகளுக்கு முன்பு பரசுராமன் நிகழ்த்திய கலவரப் போரைத்தான் 2019 3ஆம் உலகப் போராக நிகழ்த்த முயற்சி செய்து கொண்டுள்ளான் யூதன். அப்படி முன்பு உக்ரேனும் இப்போது இஸ்ரேலும் முயன்றும் இவை பிராந்திய போர்களாகத்தான் நிகழ்கின்றனவே ஒழிய உலகப் போர்களாக பரிணமிக்கவில்லை. மேலும் காசா போர் தொடங்கிய நாளிலிருந்தே இஸ்ரேல் படுதோல்வியை சந்தித்து வருகிறது. இப்போது யூதன் போடும் திட்டங்கள் அனைத்தும் தோல்வியை சந்திப்பதை காண்கிறோம். இப்போது நடப்பது
யூதனின் கலியுகம் அல்ல, தமிழரின் சத்தியயுகம்தான் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. யூதனின் எண்ணப்படி இந்த உலகில் இரண்டு மரபினங்களே உள்ளன. ஒன்று யூத இனம், மற்றது தமிழினம். உலகிலுள்ள ஏனைய மொழியினங்கள் எல்லாமே தமிழ் மரபினத்தின் கிளைகள்தான். தமிழினத்தின் மீது தீராத காழ்ப்பு கொண்டுள்ள யூதன் தமிழினம் உள்ளவரை காலாகாலத்திற்கும் இந்த மூன்று போர்களை வெவ்வேறு விதங்களில் திரும்ப திரும்ப நிகழ்த்தி கொண்டுதான் இருப்பான். சான்றாக மத்திய அரசின் 100 நாள் வேலைத்திட்டமும் பிராமணச் சகுனிகள் இந்திய மக்களின் மீது நடத்தும் நவீன மகாபாரத போர்தான். கௌரவர்கள் பாண்டியர்களை மட்டுமல்ல அவர்களின் விவசாயத்தையும் அழிக்கத்தானே மகாபாரத போர் செய்தனர். இந்த 100 நாள் வேலைத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு இந்திய விவசாயம் மிகுந்த நெருக்கடிக்கு ஆளாகி உள்ளது. 100 நாள் வேலைத்திட்டத்திற்கு செல்லும் ஆட்கள் மரத்தடியில் அமர்ந்து 2 மணி நேரம் பொழுதை கழித்துவிட்டு கூலி என்ற பெயரில் விவசாயத்தை அழிக்க தங்களை அறியாமலேயே லஞ்சம் பெற்றுக்கொண்டு வீடு திரும்புகின்றனர். இதனால் வேலை செய்து கூலி பெறும் விவசாய வேலைகளுக்கு பெரும்பாலும் ஆட்கள் கிடைப்பதில்லை. விவசாயம் நாசமாகி கொண்டுள்ளது. இப்படி ஆகும் என்று திட்டமிட்டுத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தான் பிராமணன். 100 நாள் வேலைத்திட்டத்தில் உள்ள 100 என்பது மகாபாரத கௌரவர்களைத்தான் குறிக்கிறது. ஆக மேலோட்டமாக பார்த்தால் ஏழ்மையை விளக்க 100 நாள் வேலை கொடுக்கிறான் என்று பிராமணன் நல்லது செய்வது போலத்தான் தெரியும். ஆனால் இதுபோன்று நல்லதாக சித்தரிக்கப்படும் பிராமண திட்டங்களை செயல்படுத்தினால் கேடுதான் விளையும். பரசுராமனின் கலவர யுத்தத்தின் ரிப்பீட்டாக பிராமணன் செய்த இன்னுமொரு செயலையும் இப்போது பார்ப்போம். செல்போனில் பலான பலான விஷயங்களும் இருப்பதால் பிள்ளைகளிடம் செல்போனை நாம் கொடுப்பதில்லை, கொடுக்கவும் கூடாது. ஆனால் பரசுராமனின் பெயரால் பள்ளிகளை மூடிவிட்டு செல்போன் மூலமாக பிள்ளைகளுக்கு பாடங்கள் நடத்தினான் அல்லவா யூதன். பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறோம் என்ற பெயரில் செல்போனை பிள்ளைகளுக்கு கொடுக்க வைத்து அதன் மூலம் பலான பலான விஷயங்களை பிள்ளைகளை பார்க்க வைத்து பிஞ்சிலேயே அவர்களை கெடுப்பதுதான் யூதனின் திட்டம். ஆக யூதன் செய்வது நல்லது போன்று தோற்றமளிக்கும். ஆனால் அவை நமக்கு கேட்டைத்தான் கொடுக்கும். இப்படியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டே நமக்கு கேடுகள் செய்பவன்தான் யூதன். டிமானடைசேஷன், அபரிமிதமான GST வரிகள், பெட்ரோல் விலை உயர்வு, ஸ்வச் பாரத் போன்ற அனைத்தும் இந்திய மக்களை கெடுக்கும் பிராமண சதித்திட்டங்கள்தான். ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தயாரிக்கும் முன்பாக இந்திய நிதியமைச்சர் பட்ஜெட் தயாரிக்கும் அதிகாரிகளுக்கு அல்வா கிண்டி கொடுப்பது வழக்கமாம். இனிப்பு கொடுத்து பட்ஜெட் தயாரிப்பதை தொடங்கலாம். அதை நாம் விமர்சிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஏன் இந்திய நிதியமைச்சர் அல்வாவை மட்டும் கிண்டி கொடுக்க வேண்டும்? அதாவது நிதியமைச்சகம் தயாரிக்கும் பட்ஜெட் என்பது இந்திய மக்களுக்கு கொடுக்கும் அல்வாதான் என்பதை பிராமண மனநோயாளிகள் இந்த சடங்கின் மூலம் மறைமுகமாகச் சொல்கின்றனர். இப்படித் தாங்கள் செய்பனவற்றின் உண்மைத்தன்மையை மறைமுகமாகச் சொல்வது யூத மனநோயாளிகளின் அடிப்படை இயல்பு. அனைத்து வளங்களும் கொண்ட இந்தியா ஏன் ஏழ்மையில் உழல்கிறது என்பது இந்த அல்வா பட்ஜெட் சதியின் மூலமாக இப்போது புரிகிறதா? உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற பகுதிகளிலிருந்து பல கோடி மக்களை தமிழகம் உட்பட்ட இந்தியாவின் தென் மாநிலங்களில் இறக்கிவிட்டுள்ளனர் இந்த மனநோயாளிகள். இதனால் உண்டாகப் போகும் எதிர்கால சிக்கலை நீங்கள் உணரவில்லையா? இந்தியாவில் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் இருந்தால்தான் இதுபோன்ற சதிகளிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் என்பது புரிகிறதா? ஒற்றை இந்தியா என்பது பிராமணனுக்கு மட்டும் பயன் கொடுக்கும் அமைப்பு என்பது புரிகிறதா? அடுத்து பிராமணனின் சடங்கு கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டுதானே உள்ளீர்கள்? இளைஞர்கள் சாராயத்தாலும் போதைப்பொருளாலும் திட்டமிட்டு சீரழிக்கப்படுவதை பார்த்து கொண்டுதானே உள்ளீர்கள்? காசாவிலே சொந்த மண்ணில் வாழும் பாலஸ்தீனர்களின் அடுக்குமாடி கட்டிடங்களின் மீது வந்தேறி யூதன் குண்டு போட்டு தகர்த்து அவற்றை தரைமட்டமாக்கி கொண்டுள்ளான். அவற்றை காணும்போது நமக்கு பதை பதைக்கிறது. அதேபோன்று தமிழகத்தில் நடந்தால்தான் உங்களுக்கு சொரணை வருமா? நாம் வாழாவிருந்தால் அதுபோன்ற ஒரு அழிவும் இங்கும் நடக்கும். ஈழத்தமிழரின் மீது 2009 பிராமணன் குண்டு போட்டதை மறந்து போனீர்களா?
2004 கிருஷ்ணனின் தங்கையின் பெயரிலுள்ள சுமத்ரா தீவு கரிகள் கடலுக்கடியில் அணுகுண்டு வெடிக்க வைத்து சுனாமி உண்டாக்கி சுமத்ராவில் சில லட்சம் பேர்கள் மாண்டு போனது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் 100,000 தமிழர்கள் மாண்டது உங்களுக்கு நினைவில்லையா? இப்படி நம்மோடு வாழ்ந்து கொண்டே நமக்கு தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து கொண்டுள்ள சதிகாரர்களின் அடிமைகளாக இன்னும் எத்தனை காலம்தான் மண்டியிட்டு கிடக்கப் போகின்றீர்கள்? தமிழர்கள் தங்களை அறியாததால்தான் இந்த அடிமைத்தனத்திற்கும் ஏழ்மைக்கும் பஞ்சப்பராரி வாழ்க்கைக்கும் பழகிவிட்டனர். எனவே தமிழர்கள் தங்களை அறிவதுதான் தங்களை விடுவித்துக் கொள்வதற்கான முதல் பணியும் முக்கிய பணியும் ஆகும். இது ஜனநாயக காலம் என்பதால் தன்னை அறிந்த பெருவாரியான தமிழர்கள் தம்மை விடுவித்துக் கொள்வது மிக எளிது. அதனால் தமிழரை தம்மை அறிய வைக்கும் அந்த முதல் பணியை போர்க்கால அடிப்படையில் நிகழ்த்துங்கள் என்றுதான் உங்களை நான் அழைக்கிறேன். ஆனால் இந்த போர் ஆயுதப் போர் அல்ல, அறவழிப் போர்தான். இலங்கையில் விவசாயம் செய்யும் அனுமதிக்காக 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த முருகனே கூட ஆயுதப் போரைத்தான் நடத்தினார். அந்த சூரசம்ஹாரப் போரில் முருகனோடு இணைந்து போரிட மறவர்களான தேவர்கள் விரும்பிச் சென்றார்கள் அல்லவா? அவர்களில் பலர் வீரமரணம் எய்தியும் இருப்பார்கள் அல்லவா? தமிழகத்தில் விவசாயம் செய்யும் அனுமதிக்காக 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிருஷ்ணனே கூட ஆயுதப் போரைத்தானே நடத்தினார். அந்த மகாபாரத போரில் கிருஷ்ணனோடு இணைந்து போரிட பாண்டியர்களும் ஆயர்களும் விரும்பிச் சென்றார்கள் அல்லவா? அவர்களில் பலர் வீரமரணம் எய்தியும் இருப்பார்கள் அல்லவா? நமது கடவுளர் அன்று மனிதராக இருந்தபோது நிகழ்த்திய இந்த போர்களை எண்ணிப் பாருங்கள். தமிழகம் தனி நாடாக இருந்தால் உங்களது தேசத்தை காக்க பட்டாளத்தில் சேர யாரும் வரமாட்டீர்களா? உங்களின் தேசத்திற்காக உங்களின் உயிரை பணயம் வைத்து போரிட 100,000 பேர் வருவீர்கள்தானே? ஆனால் நான் இன்று உங்களின் விடுதலைக்காக முருகனைப் போலவோ இராவணனைப் போலவோ கிருஷ்ணனைப் போலவோ ஆயுதப் போருக்கு உங்களை அழைக்கவில்லை. நான் அந்த முருகனையும் இராவணனையும் கிருஷ்ணனையுமே இந்த எனது அறவழிப் போரில் அறிவாயுதங்களாக பயன்படுத்துகிறேன். ஆம், அந்த நமது கடவுளர் பற்றிய உண்மை செய்திகளை பரப்பி தமிழரை பற்றி தமிழர் அறியும்படி செய்து அதன் மூலம் ஜனநாயக ரீதியாக நாம் வெல்வதுதான் 5 தமிழர் சங்கம் தொடங்கியுள்ள டீஷர்ட் அறவழிப் போர். மீண்டும் சொல்கிறேன், உங்களை நான் சாலை மறியல் செய்யவோ போலீசிடம் அடி உதை வாங்கும் போராட்டங்களுக்கோ அழைக்கவில்லை. நீங்கள் டீஷர்ட் அணிந்து நிகழ்த்தும் இது ஒரு அகிம்சை வழி அறவழிப் போர்தான். இதுபோன்ற அறப்போராட்டங்களை ஆங்கிலத்தில் இன்ஃபர்மேஷன் வார், அதாவது இன்ஃபோ வார் என்று சொல்லுவார்கள். புதிய உண்மை செய்திகளின் மூலம் மக்களிடம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கத்தியின்றி இரத்தமின்றி வெல்லும் உத்திதான் இன்ஃபோ வார் எனும் அறவழிப் போர் என்பது. அப்படிப்பட்ட அகிம்சை வழி அறவழிப் போருக்குத்தான் நான் உங்களை அழைக்கின்றேன். டீஷர்ட்களுக்கு குறைவான விநியோக ஆணைகள் வந்தது கண்டு புலம்பிக் கொண்டிருந்த என்னிடம் 5 தமிழர் சங்க உறுப்பினர் ஒருவர் இப்படிச் சொன்னார், ஐயா, எனது குழந்தைகளுக்கும் கூட டீஷர்ட் செய்து கொடுங்கள். நாங்கள் முழு குடும்பமுமே டீஷர்ட் போட்டு இந்த தெய்வீக பணியில் ஈடுபடுகிறோம். இதனால் எங்களுக்கு எந்த ஆபத்து நிகழ்ந்தாலும் இறை சித்தமாக ஏற்றுக்கொள்கிறோம். நமது கடவுளருக்கு திருப்பணி செய்ய இதைவிடச் சிறந்த வழி வேறேதும் இல்லை. எனக்கு உடலெல்லாம் புல்லரிக்கிறது பாருங்கள் என்று தனது சட்டையை விளக்கி காண்பித்தார். இந்த மனிதருக்கு இருக்கும் இதே துணிச்சல் 20 முன்பு எனக்கு இருந்ததால்தான் பிரம்மாண்டமான ஆய்வுகளை அச்சமில்லாமல் செய்து வெளியிட்டு இன்றுள்ள நிலைக்கு என்னால் முன்னேற முடிந்தது. ஆக இந்த சத்திய யுகத்தில் கடவுளருக்கு திருப்பணியும் தெய்வீக பணியும் உணர்ந்து செய்யும் உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது. டீஷர்ட் போடுவதால் ஆபத்து வரும் என்பது கூட அதீத சிந்தனைதானே ஒழிய அது யதார்த்தத்தின் பார்ப்பட்டு எழுந்த சிந்தனை அல்ல. 5 தமிழர் சங்கத்தையோ அதன் உறுப்பினர்களையோ பணியாளர்களையோ மாணவர்களையோ தொண்டர்களையோ தொட்டால் யூதனுக்கு பேராபத்து நிகழும் என்பதை யூதன் நன்றாக உணர்ந்துள்ளான். இந்த சத்திய யுகத்தில் நடப்பதெல்லாம் இறைவனின் சித்தம் என்பதை நம்மை விட யூதன் நன்கறிவான். மேலும் நமது எதிரிகள் ஒவ்வொரு நாளும் வீழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அன்றாடம் காண்கிறோம். அவர்களின் திட்டங்கள் இப்போது வெற்றி காண்பதில்லை. 1967 எகிப்து, ஜோர்டான், சிரியா, லெபனான் ஆகிய 4 நாடுகளோடு ஒற்றையாளாக போரிட்டு
ஆறே நாட்களில் வெற்றி கண்ட இஸ்ரேல் இன்று ஐரன்டோமும் வைத்திருப்பதாகச் சொல்லப்படும் இஸ்ரேல் 190 நாட்களை கடந்தும் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதிகள் எனும் விடுதலை இயக்கங்களிடம் படுதோல்வி அடைந்து கொண்டுள்ளது எதை குறிக்கிறது? இப்போது நடப்பது யூதன் கோலோச்சிய கலியுகம் அல்ல, தமிழன் கோலோச்சும் சத்தியயுகம் என்பதைத்தானே. அதேவேளை இது சத்தியயுகம் என்பதாலேயே நாம் மல்லாக்கப்படுத்து கொண்டு கடவுளே விடுதலை கொடு என்றால் நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள். நமது கடவுளர் கடுமையான உழைப்பாளிகளாகவும் போராளிகளாகவும் இருந்துதான் தெய்வ நிலையை எய்தினார்கள். எனவே போராளிகளையும் உழைப்பாளிகளையும் தான் நமது கடவுளர் ஆதரிப்பர். நமக்கு விடுதலை கொடுக்க நமது கடவுளர் சித்தம் கொண்டிருந்தாலும் அதற்காக நாம் முயற்சி செய்தால் மட்டுமே நமக்கு விடுதலை கொடுப்பார்கள். வாழாவிருப்பவர்களையும் சோம்பேறிகளையும் கடவுளர் விரும்புவதில்லை. சுருக்கமாக, முருகனும் ராவணரும் கிருஷ்ணனும் அன்றைய சூழலுக்கேற்றவாறு ஆயுதப்போரைத்தான் நிகழ்த்தினார்கள். ஆனால் நானோ இன்றைய சூழலுக்கேற்றவாறு உங்களை அறவழிப்போருக்குத்தான் அழைக்கிறேன். நமது கடவுளரையே அறிவாயுதமாக பயன்படுத்தும் அறவழிப்போருக்குத்தான் உங்களை நான் அழைக்கின்றேன். இது ஒரு லோ ரிஸ்க் வார்ஃபேர். இதிலும் பங்கேற்க அச்சப்படுவது ஆண்மைக்கு அழகல்ல. கடவுளரின் மீது அசையாத நம்பிக்கையோடு களத்தில் இறங்குங்கள். 5 தமிழர் சங்கம் வழங்கும் அறிவாயுதமாகிய அந்த டீஷர்ட்களை அணிந்து அறவழிப்போரில் பங்கேற்பவர்களுக்கு கடவுளரின் பாதுகாப்பும் அருளும் நிச்சயம் கிடைக்கும். 5 யுகமான சத்திய யுகத்தில் 5 தமிழர் சங்கம் மேற்கொள்ளும் இந்த அறவழிப்போர் தமிழருக்கு மட்டுமல்ல, இந்த உலகுக்கே யூதர்களிடமிருந்து விடுதலை கொடுக்க இருக்கிறது. இதில் பங்கு கொண்டு வரலாற்றில் இடம்பெறுங்கள். 5 தமிழர் சங்கத்தின் பணியாளர்களின் எண்ணிக்கை குறைவு என்பதாலும், நட்சத்திர ஆய்வு முடிந்த பிறகே காலண்டர் தயாரிக்கத் தொடங்கியதாலும் காலண்டர் விநியோகம் சற்று தாமதமாகிவிட்டது. இந்த வார கடைசியில் காலண்டர் அனுப்பி வைக்கப்படும். நிலைமையை புரிந்து கொண்டு சற்று அமைதி காருங்கள். தமிழகத்தில் தமிழராட்சி நிகழவும் ஆசீவகம் மலரவும் நீங்கள் செய்யும் எளிய களப்பணியும் திருப்பணியும் இதுதான். ஒரு டீஷர்ட் விலை ₹350. திரையில் காணும் வங்கிக் கணக்கிற்கோ அல்லது தொலைபேசி எண்ணுக்கோ பணம் செலுத்திவிட்டு 6385-44-36 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பணம் செலுத்திய விபரத்தையும் உங்களின் சரியான விலாசத்தையும் அனுப்பி வையுங்கள். கடவுளரின் அருள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கட்டும்.